me, that is all I need. Yeah, so I'm still at your heart tonight. Take my hand and stay by my side. Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இது உங்க பிட்காயின் வெல்த் தமிழ் சேனல். நான் உங்க பிரதாப். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டாப் 5 டாகிகாயின் கிளவுட் மைனிங் செட்டை பத்தி பார்க்க போறோம். இந்த அஞ்சு வெப்சைட்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டாகிகாயின்ஸ் மைனிங் பண்றதுக்கான பவர்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம வந்து டாகிகாயின்ஸ் வந்து ஃப்ரீயா மைனிங் பண்ணிக்கலாம். வாங்க இந்த வெப்சைட்டை பத்தி பார்ப்போம். நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் சோகம் அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போடுற எந்த ஒரு வீடியோஸாலும் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய வெப்சைட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாகி கிரவுன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்ல ஜஸ்ட் ஜாயின் பண்ண ரொம்ப ஈஸி தான். நீங்க யூஸ் பண்ற எந்த ஒரு டாகிகன் அட்ரஸும் சரி அதை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. இப்ப என்னோட டாகிகன் அட்ரஸ் வந்து நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் மைனிங் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க சைன் அப் பண்ற மூலமா உங்களுக்கு வந்து ஒரு சைன் அப் மெஷின் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அந்த மெஷினை பொறுத்து நீங்க வந்து டாகிகன்ஸ் வந்து மைனிங் பண்ணிக்கலாம். இன்வென்டரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டாகிகாயின் மைனிங் செய்ய மிஷின் பாத்தீங்கன்னா என்கிட்ட அவைலபிளா இருக்கு. இது வந்து ஃப்ரீ மிஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணா இந்த மிஷின் வந்து உங்களுக்கும் அவைலபிளா ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. சில டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6 மிஷின் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மிஷின். உங்க ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மிஷினை வந்து நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பஸ்டாப்பா கூடிய வெப்சைட் சாரி பேசிக் அப்படிங்கிற மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 கேன்ஸ் கொடுத்து நீங்க வந்து பை பண்ணும். ஸ்டார்டர், எலிமெண்டரி, இன்டர்மீடியட், சுப்பீரியர் அண்ட் ஃபாஸ்டர் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு 6 மிஷின் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்து உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகுது. அதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா வேரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 250 டாகிகாயின்ஸ் கொடுத்து பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர் டே ப்ராஃபிட் உள்ளோன்னு பார்த்தீங்கன்னா 10 டாகிகாயின்ஸ் கிடைக்குது. இதே உங்களுக்கு வந்து 1000 டாகிகாயின் கொடுத்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து 41 டாகிகாயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெர் டே ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. இதை பொறுத்து நீங்கள் வந்து எந்த மிஷினை வந்து பை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ மிஷின் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ மிஷின் பார்த்தீங்கன்னா 8 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து வேலிட்டி கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்து உங்களுக்கு வந்து டாகிகாயின்ஸ் வந்து மைனிங் ஆகும். இல்லை வித்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வித்ரா அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இல்லை மினிமம் வித்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 டாகிகாயின்ஸ் ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். இல்லை டாக்ஸஸ் அண்ட் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 டாகிகாயின்ஸ் பார்த்தீங்கன்னா பே பண்ணோம். இல்லை நீங்கள் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மை டெபாசிட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி மைனிங் பண்ண கரன்சி கூட வித்ரா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எஸ்னால் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெபாசிட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு 1 மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க பையிங் மிஷின்ஸ் உங்களுக்கு வந்து. இது வந்து 100 DHS பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபரல் மூலமாக நீங்கள் வந்து கமிஷன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இல்லை மை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிங்கன்னா அதுலேருந்து சம் பவர்ஸை வந்து பை பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து 2% வந்து கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில லக்கி நம்பர்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து கிடைக்காது. பட் ஆனால் சம் லக்கி நம்பர்ஸ்க்கு வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லக்கி நம்பரை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய வெப்சைட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோகிகாயின் மைனர் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் மைனிங் சைட்டு. நீங்கள் இதில் வந்து ஜஸ்ட் போனஸாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ மைனர் கொடுத்துறாங்க. அதை பொறுத்து உங்களுக்கு வந்து டாகிகாயின்ஸ் வந்து மைனிங் பண்ணிக்க முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு டாகிகாயின் விளையாட்டர்ஸ்னாலும் சரி அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ என்னோட அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைனிங் ஆக தொடங்கிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு டே பெர் டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டாகிகாயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பெர் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 டாகிகாயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணவே போதும். இதில் வந்து நீங்கள் வந்து மினிமம் வித்ரா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பெர் ஹவர், பெர் மினிட்ஸ், பெர் டே எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ அவைலபிளாக என்ட்ட இருக்கிற கரன்சி அந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 டேஸ் மட்டும்தான் இந்த பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 60 நாட்களுக்கு மட்டும்தான் இந்த பவரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டாகிகாயின்ஸ் வந்து மைனிங் பண்ணிக்க முடியும். அதே போல் உங்களுக்கு வந்து சில பேக்கேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜை வந்து நீங்கள் பை பண்ணுற மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 2000 டாகிகாயின் கொடுத்து நீங்கள் வந்து இந்த மிஷினை வந்து பை பண்ணிங்கன்னா இந்த பேக்கேஜை வந்து பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 டாகிகாயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பெர் மினிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.05 அப்படிங்கிற டாகிகாயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆஃப்லைட் போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120% சாரி உங்களுக்கு ரீட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு ஆஃப்லைட் போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்து உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாரி
இல்லை நீங்கள் வித்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ராஃபிட் வித்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை வித்ரா பண்ணுற பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30 டாகன்ஸ் வந்து ரீச் பண்ணவே நீங்கள் வந்து பேமெண்ட் எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் 15 டேஸ்லேயே வந்து இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். நீங்கள் எவ்வளோ டாகன்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்களோ மினிமம் பார்த்தீங்கன்னா 30 டாகன்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 டாகன் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து ஷோ ஆயிரும். இல்லை கன்ஃபார்ம் வித்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டாகன்ஸ் பார்த்தீங்கன்னா பே பண்ணிடுவாங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோகிசிஎப் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டோகன் க்ளவுட் மைனிங் சைட் தான். இதுலேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ண ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் டோகன் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் ட்ரஸ்டட் டோகன் க்ளவுட் மைனிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓகே, இந்த வெப்சைட்டில் எப்படி ஜாயின் பண்ணணும் பார்த்துருவோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டோகன் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ என்னோட அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து சைனப் போனஸாக சம் பவர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதை கொடுத்து உங்களுக்கு வந்து டோகன்ஸ் வந்து மைனிங் ஆகும். நமக்கு சைனப் போனஸாக பார்த்தீங்கன்னா 329 DHS பவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்து உங்களுக்கு வந்து டோகன்ஸ் வந்து டெய்லி மைனிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.2 அப்படிங்கிற டோகன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பெர் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 டோகன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேக்கேஜஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜை நீங்கள் பை பண்ணுறோம்னா சம் கரன்சி வந்து உங்கள் ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பை பண்ணால் மட்டும்தான் இந்த இதில் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். இல்லை எனக்கு ஃப்ரீயாக மைனிங் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கை பொறுத்து நீங்கள் வந்து டோகன்ஸ் வந்து மைனிங் பண்ணிக்கலாம். இதில் வித்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டோகன்ஸை நீங்கள் ரீச் பண்ணவே நீங்கள் வந்து பேமெண்ட் எடுத்துக்க முடியும். பட் ஆனால் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டோகன்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் 5 டோகன் வித்ரா எடுத்தீங்கன்னா அதில் 2 டோகன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸை பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த வெப்சைட்டில். இல்லை உங்களுக்கு அஃப்லைட் போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுற மூலமாக நீங்கள் வந்து டோகன்ஸ் வந்து அதிகமாக கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2% 3.5 அப்படின்னா உங்களுக்கு வேறி ஆகுது. நீங்கள் வந்து ஃப்ரீயில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2% பார்த்தீங்கன்னா ரெஃபர் கமிஷன்ஸ் கிடைக்கும். இதே வேறு லெவல் உங்களுக்கு லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுத்து உங்களுக்கு வந்து ரெஃபர் கமிஷன்ஸ் வந்து வேறி ஆகும். நாலாவதாக பார்க்கக்கூடிய வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைபர் டாகி அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாகிகான் க்ளவுட் மைனிங் சைட்டு. இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து ஈஸியாக வந்து டாகிகான்ஸ் வந்து மைனிங் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்னோட டாகிகான் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, என்னோட பேஜ் பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டாகிகான்ஸ் வந்து மைனிங்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு வந்து போனஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 KHS பவர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 டேஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 11 டேஸ் மட்டும்தான் அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து இன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீயாக. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 300 டாகன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்து உங்களுக்கு ஒவ்வொரு பேக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜஸை வந்து நீங்கள் பை பண்ணுற மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதைப்படியே பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு மினிமம் வித்ரா பார்த்தீங்கன்னா 11 டாகன்ஸு நீங்கள் வந்து ஜஸ்ட் 10 டேஸ்லேயே நீங்கள் வந்து இந்த வெப்சைட் மூலமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் லாகின் மட்டும் பண்ணுவீங்க, லாகின் பண்ணவே போதும். இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டை வந்து எடுத்துக்க முடியும். மினிமம் 11 டாகன் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வித்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டாகன்ஸ் வந்து பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அதே போல் ஆஃப்லைன் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறவங்கம்மா சம் காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம அஞ்சாவது பார்க்கக்கூடிய வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி டாகி. இந்த வெப்சைட் பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட் மூலமாக நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு ஃபுல் டீட்டில் சொல்லியிருந்தோம். இதை பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட இப்போ வர நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்சைட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஜஸ்ட் நீங்கள் டாகியன் அட்ரஸை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, என்னோட பேஜ் பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு இப்போ எந்த மைனிங்கான கரன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை மை பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 20 GTHS பவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து டாகன்ஸ் வந்து மைனிங் ஆகிட்டுருக்கு. இன்ஃபினிட் டாகி ஃப்ரீயை பார்த்தீங்கன்னா பெர் டே எனக்கு டெய்லி ப்ராஃபிட் வேணும்னு பார்த்தீங்கன்னா 0.4 அப்படிங்கிற டாகன்ஸ் வந்து டெய்லி கிடைக்குது. இல்லை அஃப்லைட் போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% பார்த்தீங்கன்னா டாகன்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு இந்த பேக் எவ்வளோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணி 30 நாள் வர இந்த வெப்சைட் இந்த பேக் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதை ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணவே போதும் உங்களுக்கு வந்து
இந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லாட்ரி கொடுத்துருக்காங்க, போனஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த போனஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த போனஸ் எப்படி உங்களுக்கு ஏர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் வந்து 1000 டோக்கன்ஸ் வந்து டெபாசிட் பண்ணீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து சம் ப்ரைஸ் ரிசீவ் ப்ரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை பொறுத்து உங்களுக்கு வந்து 100 டோக்கன்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சர்ஃப் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஆட்ஸ் வந்து சர்ஃப் பண்ணுற சம் கமிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து வின் பண்ணிக்க முடியும். அந்த ஆட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஆட் மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். வியூ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 செகண்ட் வந்து வெயிட் பண்ண சொல்லி 10 செகண்ட் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த 10 செகண்ட் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து கிளைம் ஆயிடும். ஓகே, மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கு வந்துச்சு. இதை போல கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கறது மூலமாக நீங்கள் வந்து டோக்கன்ஸ் வந்து ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு கிளிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.1 அப்படிங்கிற டோக்கன்ஸ் வந்து கிடைக்கிது. இல்லை உங்களுக்கு அஃப்ரேட் போனஸாக பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெபாசிட் சாரி ரெஃபர் பண்ணீங்கன்னா அவங்க டெபாசிட் பண்ணுற மூலமாக அவங்களுக்கு வந்து 10% வந்து ப்ராஃபிட்டை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ரெஃபர் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இடத்துல கொடுத்துருக்காங்க. இது மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி சம் பெனிஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இதை வித்ரா பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வித்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மினிமம் வித்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 டோக்கன்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டீங்கனாவே நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து வித்ரா பண்ணிக்க முடியும். அதை உங்களுக்கு பீஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டோக்கன் வந்து கேட்குறாங்க. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் இது வந்து நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல அப்டேட்டான வீடியோஸ்லாம் நிறையவே கற்றுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.